பலா எப்படி இருக்க, நல்லா இருக்கியாடா அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ண. அந்த குரல் அந்த பக்கம் கண் கலங்கிட்டு இருக்கு. அப்படி அந்த கண் கலங்கின ஒரு ஆளை, அந்த குரலை, அந்த மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. அது என் டைரக்டர் சங்கர் சார். இப்படி ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்குமான்னு தெரியாது. கிட்டத்தட்ட 30 வருஷமாக நான் அவரோட இருந்திருக்கேன். என்னை வேலை விட்டு தூக்கிடுவார்னு அந்த காலகட்டம்லாம் தாண்டிட்டேன். இன்னைக்கு காலில் ப்ரெஸ் மீட், இவ்வளோ ப்ரெஸ் கூட நின்றுட்டு இருக்காங்க. சங்கர் சார் ஃபோன் அடிக்குது, டக்குன்னு மொத்த கூட்டத்தையும் விட்டுட்டு எகிரி அடித்து ஓடிட்டேன். சார் சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு. இது எனக்கு ரொம்ப கொடுப்பின, இவ்வளோ ஒரு குரு வந்து எனக்கு கிடைச்சது. என் வாழ்க்கையில் நான் அப்படி ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் தான் வெயில் படம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. இன்றைக்கி ஒரு ப்ரொடியூசராக ஆகி தத்தளிச்சிருக்க நேரத்தில் மேலேருந்து ஒரு கை வந்து டே நான் இருக்கண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு அவர் இருக்கார். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வந்து கூட என்னை பார்க்குற நண்பன் லிங்குசாமி இருக்கான், கூட நிற்கிற வரதன் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாரும் அவ்வளோ நட்போட அன்போட இந்த படத்தை எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஒரே ஒரே நிமிஷம் சார், லுக்கு பின்னாடி. இவ்வளோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது, பிடிச்சிது. இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணுன்னு தான் இதை எஸ்பிச்எஸ் மூலமா ப்ரெசென்ட் பண்ணுறோம். இந்த அநீதி படம் வந்து ரொம்ப யதார்த்தமாகவும் அதே சமயம் ஒரு த்ரில்லர் மாதிரி ஒரு 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 புது கலவையாக இருந்தது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து தொழிலாளிகள் எப்படி நடத்தப்படுறாங்க, அவங்க எப்படி நடத்தப்படணும் அப்படின்னு உழைக்கிற வர்க்கத்துக்காக ஓங்கி குரல் கொடுத்துருக்காரு வசந்தபாலன். இந்த படம் பார்க்கும்போது நமக்கு கீழே வேலை செய்கிறவங்கள நம்மளை வந்து நம்ம எப்படி நடத்துகிறோம், எப்படி நடத்தணும் அப்படின்னு எல்லாரையும் யோசிக்க வைக்க போகிற படம் இது. அந்த வகையில் வந்து வசந்தபாலன் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அவருடைய அருமையான ரைட்டிங்கில், அருமையான டைரக்ஷனில் நம்மளை வந்து கண்கலங்க வைக்கிறாரு, சிந்திக்க வைக்கிறாரு, கோவப்பட வைக்கிறாரு. இப்படி படம் எடுக்க சொல்லிகிட்டே போகலாம். இந்த படத்தோட எண்டிங் ரொம்ப பொயட்டிக்காக முடிச்சிருக்காரு, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போது ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒவ்வொரு படத்துலையும் அவருடைய மியூசிக் வந்து எப்போவுமே ஒரு 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 நல்ல ஒரு தரத்தோடு இருக்கும். அந்த தரமான மியூசிக் இந்த படத்துலையும் கொடுத்துருக்கிறாரு, அதை நீங்கள் பார்த்தீங்க. அப்புறம் முத்துக்குமாருடைய கவிதைகள் வந்து ஒரு பாடல்களாக கேட்கும்போது நான் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் வந்து எட்வின் டிஓபி வந்து இந்த அந்தகாரம் படத்தில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். அவருடைய ஒர்க்கு வந்து அவருடைய எஃபர்ட்ஸ் தனித்து தெரிஞ்சுது அந்த படத்தில். அவர் அந்த படத்தில் வந்து அந்த படத்தில் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கார் ஃபோட்டோகிராஃபி. இப்போ அர்ஜுன் தாஸோடைய கேரக்டர் வந்து படத்தில் பார்க்கும்போது ஒரு சிம்பத்தி வரும், பார்க்கும்போது நான் கண் கலங்கிட்டேன். நான் அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் அர்ஜுன் தாஸ் வந்து அவருடைய தனித்தன்மையான நடிப்பினால் வந்து நம்மளை வந்து கண் கலங்க வைக்கிறது மட்டும் இல்லை, கதிகலங்கவும் வச்சுருக்காரு அந்த படத்தில். அவங்க துஷாரா விஜயன் வந்து ரொம்ப படத்தில் வர அந்த சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு தவிக்கிற அந்த இடங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நடிகரும் நடிகையும் அவங்க வனிதா விஜயகுமார் வரும்போதெல்லாம் வந்து கதாபாத்திரங்களுக்கு மட்டும் இல்லை, படம் பார்க்குற நம்மளுக்கும் ஒரு பதட்டத்தை கொடுத்துட்றாங்க. அப்படி ஒரு நீங்கள் படம் பாருங்கள், அவங்க வரும்போது அப்படி ஒரு ஒரு சூடு கிளமும். அது மாதிரி எதிர்பாராம நிறையா சர்ப்ரைஸ் கேரக்டர்ஸ் வந்து சாந்தா தனஞ்சயன், அவங்க கேரக்டரில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக புதுசாக இருக்குது. அதெல்லாம் சினிமாவில் பார்க்காத கேரக்டர்ஸ், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் மென்ஷன் காளி வெங்கட், அவர் வந்து அவருடைய போர்ஷன் பார்த்து நான் கண் கலங்கிட்டேன். நான் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. அது மாதிரி அறந்தாங்கி நிஷா, அவங்க வந்து சீரியஸாக போயிட்டுருக்கிற படத்தில் ஒரு பெரிய ரிலீஃபாக வந்து ஒரு ஒரு கலகலப்பை கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் நேரம் மிஸ் பண்ண போகிறேன், சொல்லிகிட்டே போகலாம். எல்லோரும் ரொம்ப சிவா சார் ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தார். இது மாதிரி எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்காக உழைச்ச
அத்தனை நடிகர் நடிகைகளுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை தயாரித்த ப்ரொடியூசர்ஸ் வந்து வசந்தபாலன், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஒரு படத்தை வணிக ரீதியாக தயாரித்து வெற்றி அடையணுங்கிறத விட ஒரு நல்ல கதையை, ஒரு நல்ல படத்தை நம்பி தயாரித்து அதை வணிக ரீதியாக வெற்றி அடைய வைக்கிற ஒரு 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 உணர்வோடு அந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. கண்டிப்பாக வந்து அந்த 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 தாட்டே வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரும். அதுவும் இல்லாமல் வந்து இந்த படம் நான் முக்கியமாக வந்து ஒருத்தர் கீழே வேலை செய்கிற அத்தனை தொழிலாளிகளும் பார்க்க வேண்டிய படம் இது. அதே மாதிரி தொழிலாளிகளை வச்சு வேலை வாங்குகிற முதலாளிகளும் பார்க்க வேண்டிய படம் இது. அதை நான் ஃபீல் பண்ணேன் நான். இது மாதிரி ஊடக நண்பர்கள், ரசிகர்கள் எப்போவுமே நல்ல படத்தை வந்து கைவிட மாட்டாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. நன்றி நன்றி சார். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி எங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அடுத்ததா நன்றி உரை நிறைவு உரை வழங்குவதற்காக டைரக்டர் வசந்தபாலன் சார் அனைவருக்கும் வணக்கம். இவ்வளோ பேரை மேடையில் நிற்க வச்சுட்டு பேசுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இருந்தாலும் வந்து எல்லாரும் அநீதி வெல்லட்டும்னு நான் சொல்ல வச்சுட்டேங்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் நான் சொல்ல வர அநீதிங்கிறது வந்து தொழிலாளிக்கு வேற அநீதி, முதலாளிக்கு வேற அநீதி. அந்த அநீதியை தான் நான் சொல்ல வர்றேன். இங்கே வந்து நீதிங்கிறது வந்து நல்லோர் வகுத்ததல்ல நீதி, வல்லான் வகுத்ததே நீதி. அப்போது எளியோருக்கு அது எப்போவுமே அநீதியாக இருக்கும். அந்த குரலை தான் நான் சொல்கிறேன். ஒரு கார்த்தி நேதாவோட ஒரு கவிதை இருக்குது, மத யானை அரசாலும் காட்டில் தனக்கான இடம் தேடும் ஈசல் கிடைக்காமல் அலைமோதும் சோகம் அநீதி அப்படின்ட்டு. இந்த குரலை தான் இந்த படத்தில் வந்து அர்ஜுன் தாஸ் வாயிலாக இந்த படத்தில் சொல்ல வர்றேன். இந்த படத்தில் இருக்கிற அநீதிங்கிறது நீதியினுடைய குரல், நீதியினுடைய கண்ணீர், நீதியினுடைய கூக்குரல், நீதி மறுக்கப்பட்டவனுடைய குரல் தான் அநீதி. அதை இந்த படத்தில் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எனக்கு இருந்த சப்போர்ட், அதை நினச்சி கூட பார்க்க முடியல எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறதுன்னு தெரில. ஒரே ஒரு 2 செகண்ட். நான் கோவிலில் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அப்போது ஒரு ஃபோன் கால், பலா இப்படா இருக்க, நல்லா இருக்கியாடா அப்படின்னு ஒரு ஃபோன் கால். அந்த குரல் அந்த பக்கம் கண் கலங்கிட்டு இருக்கு. அப்படி அந்த கண் கலங்கின ஒரு ஆளை, அந்த குரலை, அந்த மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. அது என் டைரக்டர் சங்கர் சார். இப்படி ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்குமான்னு தெரியாது. கிட்டத்தட்ட 30 வருஷமாக நான் அவரோட இருந்திருக்கேன். என்னை வேலை விட்டு தூக்கிடுவார்னு அந்த காலகட்டம்லாம் தாண்டிட்டேன். இன்னைக்கு காலையில் ப்ரெஸ் மீட், இவ்வளோ ப்ரெஸ் கூட நின்றுட்டுருக்காங்க. சங்கர் சார் ஃபோன் அடிக்குது, டக்குன்னு மொத்த கூட்டத்தையும் விட்டுட்டு எகிரி அடித்து ஓடிட்டேன். சார் சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு. இது எனக்கு ரொம்ப கொடுப்பினம். இவ்வளோ ஒரு குரு வந்து எனக்கு கிடைச்சது. என் வாழ்க்கையில் நான் அப்படி ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் தான் வெயில் படம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. இன்னைக்கு ஒரு ப்ரொடியூசராக ஆகி தத்தளிச்சிருக்கிற நேரத்தில் மேலேருந்து ஒரு கை வந்து டே நான் இருக்கண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு அவர் இருக்காரு. அப்புறம் ஆஸ்பத்திரியில் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வந்து கூட என்னை பார்க்குற நண்பன் லிங்குசாமி இருக்கான், கூட நிற்கிற வரதன் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லோரும் அவ்வளோ நட்போட அன்போட இந்த படத்தை எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லணும், அஸ்டேட்டர்லேருந்து எட்வின்லேருந்து எல்லாருக்கும் நிறைய நேரம் எடுத்துக்க விரும்பல, நன்றி. இந்த சின்ன படம் வந்து உண்மையிலேயே வியாபாரத்தில் நசுங்கி போய் நிற்கிது. பத்திரிகையாளர்கள் நீங்கள் தான் அதை வந்து தியேட்டரில் மக்கள்கிட்ட ஒழுங்காக கொண்டு போய் சேர்க்கணும். என் நண்பன் வரதன், கிருஷ்ணகுமார், முருகன் உட்பட இந்த படத்தில் வேலை பார்த்த அனைவருக்கும் நன்றி. தயவுசெய்து எல்லா பேரையும் சொல்ல முடியல, மன்னிக்கவும். மீடியா தொழில்நுட்பங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் வசந்தபாலன் சார், நன்றி.